வணக்கம் சார். இன்னைக்கு பேசு பொருளாக இருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாலிபான்கள். ஸோ இந்த தாலிபான்ஸ்னா யார், இவங்களோட கட்டமைப்பு என்ன, 20 வருஷங்களா இவங்க ஆப்கானிஸ்தானில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஸோ அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். வணக்கம். தாலிபான் என்கிற சொல்லுக்கு அர்த்தம் என்ன என்று பார்த்தால், தாலிபான் என்றால் பஷ்டூன்கள் பேசக்கூடிய பஷ்டோ மொழியில் மாணவர்கள் என்று பொருள். முஜாஹிதீன்கள் ரஷ்யாவை, ரஷ்ய படைகளை ஆப்கானிஸ்தானிலிருந்து அப்புறப்படுத்துவதற்காக ஒரு பெரும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்த நேரம். முஜாஹிதீன்களுக்கான ஒட்டுமொத்த ஆயுதமும் அவர்களுக்கான தளவாடங்களும் என அவர்களுக்கு பின்னிருந்து அமெரிக்கா ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு பனிப்போரை நடத்தி கொண்டிருந்த நேரம். இந்த தாலிபான்கள் முஜாஹிதீன்களினுடைய துணைப்படையாக, ஒரு மாணவர் படையாக அவர்களோடு அந்த களத்தில் போராடி கொண்டிருந்தார்கள். பின்னாட்களில் முஜாஹிதீன்கள் அந்த போன பிறகு தாலிபான்கள் அங்கே ஒரு மேஜரான சக்தியாக உருவெடுத்தார்கள். தாலிபான்கள் அந்த நாட்டை தங்கள் கைவசத்தில் வைத்திருந்தார்கள். முஜாஹிதீன்களுக்கு பிறகு தாலிபான்கள் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியை கைப்பற்றினார்கள். தாலிபான்கள் இன்னும் மூர்க்கமாக காட்சியளித்தார்கள். அவர்கள் 96 அங்கே இருக்கக்கூடிய நஜிபுல்லா என்கிற பழைய கம்யூனிஸ்ட் ஜனாதிபதியை அவர்கள் வந்து காபூலில் ஒரு சதுக்கத்தில் வைத்து தூக்கிலிட்டார்கள். இப்படி தாலிபான்கள் அங்கே ஏராளமான செயல்களை செய்ய தொடங்கினார்கள். குறிப்பாக பெண்களை எல்லோரையும் வந்து கல்விக்கு மறுத்தாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாதுனாங்க, பெண் மருத்துவர்களை மட்டுமே அனுமதித்தார்கள். அந்த சமூகத்தில் நிறைய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தாங்க. அங்கே இசை கூடாதுன்னு சொன்னாங்க, சினிமா கூடாதுன்னு சொன்னாங்க, அப்படி கேளிக்கைகள் கூடாது, ஒரு சாதாரண சீட்டு விளையாடுற விளையாட்டு கூட அங்கே ஒரு அஃபென்சிவாக விஷயமாக மாறுகிற ஒரு சூழல் வந்து ஆப்கானிஸ்தானில் நிலவியது. அதை இந்த உலகம் உற்று நோக்கி கொண்டு தான் இருந்தது. அப்படி தாலிபான்களுடைய ஒரு பெரிய ஒரு இரும்பு கரம் அந்த நாட்டிலே நிலவி கொண்டிருந்த நேரம் அங்கே அல்கொய்தா என்கிற ஒரு அமைப்பும் உருவானது. இப்போ நம்ம அதை புரிஞ்சுக்கிறதா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, பஷ்டூன் இன மக்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். பஷ்டூன் இன மக்கள் ஆப்கானிஸ்தானுடைய ஜனத்தொகையில் 40% இருக்கக்கூடிய ஒரு மக்கள். அவ்வளோ பெரிய ஜனத்தொகை. பிரிட்டிஷார் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படி இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை செய்தார்களோ அதே போல் அவர்கள் இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு இடையில் வந்து ஓடக்கூடிய கோடாக, பின்னால் அது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நடுவில் உள்ள கோடாக மாறியது. அப்படி ஒரு டியூரண்ட் லைன் என்கிற ஒரு லைனை போட்டாங்க. அவங்க அதை போடும்போதே என்ன செஞ்சாங்கன்னா, இந்த பஷ்டூன் பாப்புலேஷனை ரெண்டாக பிரிக்கிற மாதிரி அவங்க அந்த வேலையை செஞ்சாங்க. பஷ்டூன் பாப்புலேஷன், ஒரு பாதி பாப்புலேஷன் ஆப்கானிஸ்தானிலும் இன்னொரு பாதி ஜனத்தொகை இந்த பக்கம் பாகிஸ்தானிலும் இருந்ததாக அப்படி ஒரு பிரிவினையை ஏற்படுத்தினாங்க. அதனால் இந்த பஷ்டூன்கள் ரெண்டு பக்கமும், பார்டருக்கு ரெண்டு பக்கமும் இருப்பாங்க. இன்றைக்கும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நடுவில் இருக்கக்கூடிய பார்டர் லைன் என்பது ரொம்ப ஒரு வலுவான ஒரு எல்லை கோடாக இல்லை. எல்லாரும் இங்கிருந்து அங்கே, அது ஒரு ஆஃப் பாக் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரெண்டும் கலந்த ஒரு ஊடாடுகிற ஒரு பகுதியாக இருந்தது. அப்போ இந்த அல்கொய்தா என்பது இன்னொரு, எப்படி முஜாஹிதீனில் இருக்கும்போது தாலிபான்கள் உருவாச்சு, அதுபோல் தாலிபான்கள் இருக்கும்போது அல்கொய்தா உருவாச்சு. அல்கொய்தா வந்து 2001 இரட்டை கோபுர தாக்குதலில் ஈடுபட்டதாக, அந்த இரட்டை கோபுர தாக்குதல் நடந்த உடனே அமெரிக்கா வந்து இதை அல்கொய்தா தான் செய்தது, உடனடியாக நீங்கள் அல்கொய்தாவினுடைய தலைவர் பின் லேடனை எங்கள் வசம் ஒப்படைக்க வேண்டும் என்று தாலிபான் தலைமையிடம் அமெரிக்கா கோரிக்கை வைத்தது. ஆனால் தாலிபான்களோ, ஒசாமா பின் லேடன் அவர்கள் இந்த தாக்குதலில் ஈடுபடுவதற்கான சான்றுகளை நீங்கள் அளிக்க வேண்டும் அப்படின்னு அவங்க திரும்பி கேட்கும்போது, சான்றுகளை எல்லாம் அளிக்க முடியாது, நீங்கள் அவரை ஒப்படைக்கவில்லை என்றால் நாங்கள் உடனடியாக தாக்குதலில் ஈடுபடுவோம் என்று அதே அடுத்த மாதம் அக்டோபரிலே ஒரு மேசிவ் அட்டாக்கில் வந்து அமெரிக்கா இறங்குறாங்க. அந்த 2001 2020 வரை இந்த 20 ஆண்டுகள் அமெரிக்க படைகள் அங்கே இருந்ததை நம்ம பார்க்குறோம். அப்போ அப்படி ஒரு பெரும் தாக்குதலை நடத்த தொடங்கியவுடன் இந்த தாலிபானுடைய தலைமையெல்லாம் குவெட்டா என்கிற பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த ஆஃப்பாக் ரீஜனில் இருக்கக்கூடிய குவெட்டாவில் போய் அவங்க எல்லாம் இருந்தாங்க. அவங்க அங்கே தங்களை மீண்டும் புனரமைப்பதற்கான வேலைகளில் ஈடுபட்டிருந்தாங்க. அப்போ பல நாட்கள் நம்ம வந்து அங்கே பார்த்தோம். 2001 ஹமீத் கர்சாய் வந்தார், அதுக்கப்புறம் அஷ்ரஃப் கானி வந்தார். ரெண்டு பேருமே ரெண்டு பீரியட் இந்த 20 வருஷம் ஆட்சியில் இருந்தார்கள். அமெரிக்காவினுடைய ஒரு கைப்பாவைகளாகத்தான் அவர்கள் இந்த உலகத்தாலும் பார்க்கப்பட்டார்கள். பெரிய செல்வாக்கை அவர்கள் மக்கள் மத்தியில் பெறவில்லை என்பதுதான் இன்றைய சூழல் நமக்கு காட்டுகிறது. அப்போ இந்த 20 ஆண்டுகளிலே இந்த தாலிபான்கள் தங்களை வலுப்படுத்தி கொண்டே இருந்தார்கள் என்பதைத்தான் நாம் இப்பொழுது அறிகிறோம். அப்போ அவங்க தங்களை வலுப்படுத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒபாமா ஜனாதிபதியாக இருக்கும்போது ஒபாமாவுக்கும் அவங்களுக்குமான ஒரு உடன்படிக்கை ஏற்படுது. அதன் அடிப்படையில் தாலிபான் தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் குழுவை அமெரிக்கா, கத்தார்
என்னுடைய தலைநகரம் தோவாவுக்கு டிராவல் பண்ண அனுமதிக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே 2001 அங்கே போகிறாங்க, 2013 அவங்களோட அலுவலகத்தை தொடங்குறாங்க. அதிலிருந்து அவர்கள் தொடர்ந்து நேரடியான பேச்சுவார்த்தை என்பது தொடங்குகிறது. அந்த பேச்சுவார்த்தைகளின் விளைவாகத்தான் February 29, 2020 தாலிபானுடைய பொலிட்டிக்கல் தலைமை வந்து அமெரிக்காவோடு ஒரு உடன்பாடை செய்து கொள்கிறது. நாங்கள் இன்னும் ஓராண்டில் நீங்கள் இங்கிருந்து விலக வேண்டும் என்கிற அளவில் தாலிபான்கள் ஒரு வலுவான கோரிக்கையை வைத்து அமெரிக்காவும் அங்கேயிருந்து September 2021 வெளியேறிவதாக அவர்களோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டது. அப்போ இன்னைக்கு தாலிபான்கள் என்பவர்கள் ஆப்கானிஸ்தானே இல்லை, அவர்களை அமெரிக்க படைகள் ஒழித்து கட்டிவிட்டது என்பது போன்ற சித்திரம் உலகம் முழுக்க இருந்தாலும், தாலிபான்கள் மீண்டும் தங்களை மெல்ல மெல்ல எப்படி நிர்மாணித்து கொண்டார்கள், அவர்களுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, அவங்க எப்படி வேலை செய்கிறார்கள் என்பதை இன்னைக்கு எல்லோரும் அறிந்து கொள்கிற ஒரு ஆவல் என்பது ஏற்பட்டிருக்கு என்று நான் நினைக்கிறேன். கமாண்டர் இன் சீஃப் அல்லது இன்று அதன் தலைவராக கருதப்படுபவர் வந்து முல்லா ஹபைத்துல்லா அஹ்சுந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தான் சுப்ரீம் லீடர்னு சொல்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக இந்த தாலிபான்களுடைய படையை கட்டுப்படுத்தக்கூடியவர் என்று சொல்கிறார்கள். அவருக்கு கீழே 3 பேர் இருக்காங்க. ஒன்று முல்லா யாக்கூப் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளாம் முல்லா ஓமர் கேள்விப்பட்டிருப்போம், தான் தாலிபானை தொடங்கியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய பையன்தான் முல்லா யாக்கூப். அதுக்கடுத்து வந்து சிராஜுதீன் ஹக்கானி, இந்த பேரை நம்ம தொடர்ந்து கேள்விப்பட்டிருப்போம். ஹக்கானி என்பவர் அந்த ஹக்கானி நெட்ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. அவர் வைத்திருக்கக்கூடிய இந்த வலைப்பின்னல் உலகம் முழுவதிலும் இருக்கிறது. அது வந்து இந்த தாலிபான் படைகளுக்கான நிதி திரட்டல் மற்றும் இராணுவ தளவாடங்கள் இந்த ரெண்டையும் அந்த ஹக்கானி நெட்ஒர்க் என்பது பார்த்து கொள்கிறது. அடுத்தபடியாக வந்து முல்லா அப்துல் கானி பர்தார் அப்படின்றவர், அவர் தான் அவருடைய பேச்சு தான் தொடர்ந்து அடிபட்டு கொண்டே இருக்கிறது. அவர் தான் தாலிபானுடைய அரசியல் பொலிட்டிக்கல் ஆஃபீஸினுடைய ஹெட்னு சொல்கிறாங்க. அதாவது தோஹாவிலிருந்து இந்த பேச்சுவார்த்தைகளை ஒட்டுமொத்தமாக நடத்திய அந்த நெகோசியேஷன்ஸ் எல்லாம் செய்த அந்த குழுவினுடைய அந்த பொலிட்டிக்கல் ஹெட் ஆஃப் தாலிபான் அப்படின்னு அவரை சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ரபாரி ஷூரான்னு சொல்கிறாங்க. ஷூரா என்பது அவர்களுடைய அந்த தலைமையினுடைய பெயர். அப்படி ரபாரி ஷூரா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது குவெட்டா நகரத்திலிருந்து செயல்படுவதால் அதை பாப்புலராக நீங்கள் குவெட்டா ஷூரா அப்படின்னு கேள்விப்படலாம். அப்படி ஒரு குழு. அந்த குழுவில் 26 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அந்த 26 உறுப்பினர்கள் தான் அந்த ஷூரா. ஷூரானா நீங்கள் அதை எப்படி பார்க்கலாம்னா, நம்ம இங்கே சொல்கிறோம் இல்லையா மத்திய செயற்குழு மாதிரி, அதுதான் அந்த 26 பேர் தான் இந்த அமைப்பின் எல்லா முடிவுகளையும் எடுக்கக்கூடிய கட்டுப்படுத்தக்கூடிய தலைவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கப்புறம் அதற்கு கீழே வந்து ஏறக்குறைய 13 துணை நிறுவனங்கள் இருக்குது, துணை குழுக்கள்னு சொல்லலாம். அது வந்து இராணுவம், உளவு பார்த்தல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல் அப்படின்னு ஒரு 13 துணை குழுக்கள் அதற்கு கீழே இருக்கிறது. இன்னொன்று, அவர்கள் ஆப்கானிஸ்தான் முழுவதிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாகாணத்திலும் வந்து அவங்க வந்து ஷேடோ கவர்னர்ஸ்ன்றாங்க, கவர்னர் மாதிரி அங்கே அந்த ஒவ்வொரு மாகாணத்துக்குமான பொறுப்பாளர் இந்த விஷயங்களை எல்லாம் அந்தந்த மாகாணத்தில் அமுல்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அப்படி அதே போல் வந்து முல்லா அப்துல் ஹக்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து தாலிபானுடைய நீதி தொடர்பான அதாவது ஜுடிஷியல் விஷயங்களை எல்லாம் அவர் பார்த்து கொள்கிறார் என்று சொல்கிறாங்க. அப்போ இவர்களுடைய இந்த நெட்வொர்க்குகளை பற்றி நாம் தெரிந்து போது ஒரு ஸ்ட்ரக்சரோடு தான் அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. இன்னொன்று நாம் நல்லா தெரிஞ்சுக்கணும், அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா அவங்க இவ்வளோ தூரம் திருப்பி தங்களை நிர்மாணித்து வந்து அமெரிக்கா என்கிற இந்த உலகத்தின் பெரிய வல்லரசிடம் உட்கார்ந்து டேபிளில் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை வெளியே அனுப்பும் அளவுக்கு பின்புலங்களிலே அவர்கள் மிக பலமான ஆட்களாக இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்னைக்கு ஆப்கானிஸ்தானிலே ஏறக்குறைய CIA தொடங்கி ஏராளமான உளவு நிறுவனங்கள் இருந்தது. நேட்டோ படைகள் எல்லா நாடுகளினுடைய, அப்போ இத்தனை உளவு நிறுவனங்களுடைய கண்ணில் மண்ணை தூவும் அளவுக்கு தாலிபான்கள் அங்கே தங்களை வலுப்படுத்தி கொண்டே இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்தோம். பின்னால் நமக்கு தெரிஞ்சது, தீவிரவாதத்துக்கு எதிரான யுத்தம் என்று அவர்கள் சொல்லிய போதும் அவர்கள் ஆப்கானிஸ்தானில் இல்லை, பாகிஸ்தானில் தான் போய் அவங்க ஒசாமா பின் லாடனை பிடித்து கொன்று அவர்களை கடலில் போட்டதெல்லாம் கேள்விப்பட்டோம். அப்போ இன்றைக்கி நாம் வந்து தாலிபான்களை பொறுத்தவரை நமக்கு வந்து அவர்கள் ஷரியா சட்டத்தின் அடிப்படையில் தான் இயங்குகிறார்கள், இஸ்லாமிய மத அடிப்படைவாத குழுக்களாகவே அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பெண்களுக்கு எதிராகவும் அங்கே அவர்கள் கலைக்கு எதிராகவும் அப்படி இன்றைக்கி அவர்கள் ஒரு அடிப்படைவாத குழு. அவர்கள் அந்த அடிப்படைவாத குழு அவ்வாறாகத்தான் செயல்படுகிறது. பெண்கள் விஷயத்தில் வரும்போது நமக்கு ஏன் ஒரு எச்சரிக்கை உணர்வு இன்னும் அழுத்தமாக வருகிறது என்றால், பாகிஸ்தானிலே இருக்கக்கூடிய தாலிபான்கள் தான் 2012 மலாலாவை சுட்டார்கள், பேஷாவரில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூட குழந்தைகளை எல்லாம் சுட்டுக் கொன்றார்கள். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஒரு அச்சத்தை தருகிறது. சமீப காலம் வரை அவர்கள் இதைத்தான் செய்திருக்கிறார்கள் என்கிற போது நமக்கு இன்னும் அது ஒரு பெரிய கவலையை தருகிறது. 2001 அவர்கள் பாமியான் புத்தர் சிலைகளை தகர்த்து நொறுங்கிய போது உலகம் இன்னும் ஒரு வந்து
பெரிய கவலையில் உலகம் முழுவதிலும் கண்டன குரல்களை நாம் எழுப்பினோம். அப்போ இந்த 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 மத அடிப்படைவாதத்திலிருந்து தாலிபான்கள் விலகி இருக்கிறார்களா, அவர்கள் அதிலிருந்து மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா என்பதை நாம் இப்போ வந்து உற்று பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்பொழுது அவர்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்க தொடர்ந்து ஊடகத்தோடு உரையாடி கொண்டே இருக்கிறார்கள். குறிப்பாக இப்போ அவங்க நிச்சயமாக நாங்கள் பெண்களுக்கு எதிராக நடவடிக்கைகள்லாம் எடுக்க மாட்டோம், ஆனால் பெண்களுக்கான சுதந்திரம் என்பது சரியாக சட்டப்படியே இருக்கும் அப்படின்றதையும் அவங்க சொல்கிறாங்க. அப்போ அது இன்றைக்கி அவங்க இந்த உலகத்தோடு நடத்தக்கூடிய உரையாடல் என்பது பெயரளவிலான உரையாடலா என்பது நமக்கு தெரியவில்லை. நிச்சயம் அவர்கள் அங்கே அவர்களுடைய ஆட்சி கட்டமைப்பை அல்லது அவர்களுடைய அடிப்படை கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்கப் போகிறது என்பதை அவர்கள் அறிவிக்கும் பட்சத்தில் தான் நமக்கு அந்த நிலைமை என்னவென்று தெரியும். இன்னும் இது ஒரு ப்ரீமெச்சூர் ஸ்டேஜ், வி ஆர் யட் டு கெட் தி டீட்டெயில்ஸ், அந்த விவரங்கள் இன்னும் வரவில்லை. ஆனால் நிச்சயமாக இந்த அடிப்படைவாத குழு ஒரு ஸ்ட்ரக்சரோடு தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்களும் உளவு பிரிவு உள்ளிட்ட இராணுவ பிரிவு உள்ளிட்ட எல்லா பிரிவுகளையும் வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த நேரம் கவனமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. நிச்சயம் ஆப்கான் மண்ணில் ஜனநாயக சக்திகள் உருவாக வேண்டும், அவர்களுக்கான அரசை அவர்கள் உருவாக்கக்கூடிய ஒரு காலம் என்பது வர வேண்டும். அதற்கு நேட்டோ நாடுகள் மட்டுமல்ல ஐநா உள்ளிட்ட அமைப்புகள் எல்லோரும் ஒரு முக்கிய பங்காற்ற வேண்டும். நிச்சயம் இந்திய தேசமும் அதில் ஒரு முக்கிய பங்காற்றும் என்று நானும் நம்புகிறேன்.